வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தேக தரித்திரம் விலகிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது கோவிலுக்கோ வெளியே போகிறோம் அப்படின்னா, வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்துட்டு போகணும். இப்போ உதாரணத்துக்கு கோயிலில் பூஜை அப்படின்னா அவசரமாக வந்துடக்கூடாது. இருக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சாப்பாடும் மருந்து மாத்திரை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு வரணும். அதுதான் சிறப்பு, அதுதான் அனுக்கிரகம். இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு வந்து சாமி கும்பிட்றதுனால எந்த ஒரு பெரும் பலனும் கிடைக்காது. அதனால் வீட்டில் திருப்திப்படுத்திட்டு வாங்க, எல்லாருக்கும் என்ன தேவையோ செய்துட்டு ஆலய பூஜைகளோ ஆலய வழிபாடுகளோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிறைய பேருக்கு தரித்திரம் இருக்கும், தேக தரித்திரம்னு சொல்லுவாங்க, உடம்புலேயே ஒரு தரித்திரம். எங்கே போனாலும் காரிய சித்தி ஆகாது, எங்கே போனாலும் எந்த ஒரு வேலையும் நடக்காது. சொல்லுவாங்க தெரியுமா, விடியாமூஞ்சி வேலைக்கு போனால் கூலி கிடைக்கல அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? நமக்கே தரித்திரம். இந்த தேக தரித்திரமாகப்பட்டது நல்ல நட்பு இழக்க வைக்கும், நமக்கு வந்து காரிய சித்திகள்லாம் கெடுக்கும். முதல்ல நம்ம வீட்டிலேயே நமக்கு நிம்மதியாக இருக்க முடியாது, நம்மளுக்கு யார் பார்த்தாலும் பிடிக்காது, இதெல்லாம் வரும். சரி, இந்த தேக தரித்திரம் விலகி ஐஸ்வர்யமாக, அதை நம்மளே ஒரு ஐஸ்வர்யம் கடாட்சமாக தெரியணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 27 நாளைக்கு, குறைஞ்சபட்சம் 27 நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி குளிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு மண்டலம் குளிக்கணுங்கிறது விதி. ஒரு மண்டலங்கிறது 48 நாள் குளிக்கணும், அதுதான் விதி. முடியலை அப்படின்னா 27 நாட்கள் குளிக்கலாம். எப்படி குளிக்கணும் அப்படின்னா, நமக்கு குளிக்கிற தண்ணி வச்சுக்கணும். அது வந்து பச்சை தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, சுடுதண்ணியாக இருந்தால் கொதிக்கிற தண்ணியாக சில பேர் அப்படியே கொதி கொதிக்க ஊற்றுவாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. வெது வெதுன்னு, அதாவது ஒரு சூடு அப்படின்னு தெரியணுமே தவிர அந்த சூடு அதிகமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வேணும்னா வேறு வழியில் நீங்கள் சுடுதண்ணி குடிக்கிற ஆளாக இருந்தால் பச்சை தண்ணியில் குடிச்சிங்க, இதை ரெடி பண்ணிங்க. ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு அதில் கலந்துக்கணும், ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு அதில் போட்டுங்க. அடுத்தது ஒரு சிட்டிக மஞ்சத்தூள், இதையும் அதில் போட்டுக்கணும். கோமியம், பசு கோமியம் ரொம்ப அவசியம். இப்போ ரெடிமேடாக கோமியமே இருக்குது, பாட்டில்லையே வருது, கோமியம் வந்து பாட்டில் தான், அதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு அதை வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும் அதில். இது ரொம்ப அவசியம், ஆனால் இதை யோசிச்சிங்கன்னா நடக்காது, இது கண்டிப்பாக அவசியம். உங்களுக்கு கோமியமே கிடைக்குதுன்னா நல்லது, இல்லைன்னா நீங்கள் வந்து இதை வாங்கி கடையிலேருந்து வாங்கி அதை ஊற்றிக்கணும். அடுத்தது வசம்புன்னு சொல்லிட்டு கடையில் கேட்டால் கிடைக்கும், அது ஒரு மூலிகை மாதிரி இருக்கும், நீட்டு கொச்சு மாதிரி இருக்கும். அதை ஏற்கனவே தட்டி சக்க மாதிரி பண்ணி வச்சிங்க, அதை தூக்கி கொஞ்சம் போட்டுக்குங்க. மஞ்சள் கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிழங்கை தூக்கி போட்டுவிடுங்க. இதெல்லாமே குளிக்கிற தண்ணிக்குள்ளே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போட்டுட்டு குளிக்க ஆரம்பிச்சிடலாம். இது இன்னும் நிறைய சேர்க்கலாம், அதில் தேக தரித்திரம் விலகிறதுக்கு இன்னும் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுனாலும் இது எளிமையாக இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் அரைக்கணும், பொடி பண்ணணும், காய வைக்கணும், அப்படிலாம் இருக்குது. இதுலேயே நம்ம நினச்ச காரியங்கள், அதாவது தேக தரித்திரம் அப்படிங்கிறது இறங்கிடும். இதை வச்சுட்டு குளிக்கணும். இது எப்போன்னா, ஒன்று காலையில் குளிச்சுக்கணும், ஒரு 8 to 9 மணிக்குள்ளே, எவ்வளோ சீக்கிரம்னாலும் குளிச்சிக்கலாம், ஆனால் 9 மணியை தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே தான் இந்த முறையில் குளிக்கணும். அப்படி இல்லைன்னா நைட்டு குளிச்சிக்கலாம், நைட்டு குளிச்சுட்டு படுத்துக்கலாம். ஆனால் மத்தியான வேலையிலையோ 10 மணிக்கு மேலேயோ சாயந்தரம் 5 மணிக்கோ இதை குளிக்க முடியாது. தேக தரித்திரம் வேலைனா ஒரே நேரமாக இருக்கணும், ஒன்று காலையிலையாக இருக்கணும், இல்லை நைட்டாக இருக்கணும். சரி, இப்போ இப்படி குளிக்கிறதுனால நம்ம ஏதாவது நான் வெஜிடேரியன்லாம் அந்த கவுச்சுகள்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னா, இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் பாட்டுன்னு, அதுக்கு தான் காலையில் குளிச்சுட்டோம்னா குளிச்சுட்டு நம்ம எதை வேணாலும் சாப்பிட்டு போயிடலாம். சாயந்தரம்னும் போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், அதனால் அதெல்லாம் சாப்பிட்லாம். பெண்கள் வந்து இதை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, மாதவிலக்கு காலம் முடிஞ்சதுமே இதை ஆரம்பிச்சுடுங்க. அதாவது 3 நாள் முடிஞ்ச 4வது நாளே ஆரம்பிச்சுடுங்க. சில பேருக்கு 4 நாளைக்கு மேலேயும் சில பேருக்கு இருக்கும், அந்த மாதவிலக்கு காலம் இருக்கும், அதை கவலைப்பட வேண்டாம், அப்படியே கொண்டு போயிடலாம். முடிகிற நேரத்தில் ஒரு வேளை திரும்பி வந்துட்டாலும் கவலைப்பட வேண்டாம், அதை அப்படியே முடித்து அவங்களுக்கு அந்த மாதவிலக்கு காலம், அதாவது இப்போ உதாரணத்துக்கு 27 நாள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, குறைஞ்சபட்சம் மாதவிலக்கு முடிஞ்சு 27 நாள் வரும்போது அடுத்த மாதவிலக்கு சில பேருக்கு வந்துடும். அப்படி வந்துடுதுன்னா கூட ஒரு 4 நாள் 5 நாள், அதாவது அந்த மாதவிலக்கு முடியணும். நம்ம கரெக்டாக மாதவிலக்கில் எதுவுமே நிறுத்தக்கூடாது. அப்படி முடிச்சிங்க அப்படியே நல்லாயிருக்கும். ஏன் 27 நாள்னா, பொதுவாக 48 நாள் தான் ஒரு மண்டலம் தான், குறைஞ்சபட்சம் 27 நாள் எப்படின்னா, மொத்தம் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் உண்டு. அதனால் 27 நாளை நம்ம தாண்டினோம்னா 27 நட்சத்திரத்தை தாண்டிட்டோம்னு அர்த்தம். உபநட்சத்திரங்கள் 3, மொத்தம் 30 நாள் கணக்கு. அதனால தான் 30 நாட்கள்ன்றது ஒரு மாத காலம்னு வச்சாங்க. அப்போ நம்ம 27 நாள் கூட 2 நாள் 3 நாள் குளிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் குளிக்கலாம், பெரியவங்க குளிக்கலாம், குழந்தைங்க குளிக்கலாம், யார் வேணாலும் குளிச்சிக்கலாம்.
சரி, சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி குளிச்சுட்டு ஒரு ஒரு இறப்பு காரியத்துக்கு போகிற மாதிரி ஆகிடும். அப்படின்னா இறப்பு காரியத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் போயிட்டு வந்து இதே மாதிரி தான் குளிக்கணும் திரும்பியும். இது எல்லாமே ரெடிமேடாக நீங்கள் வச்சுக்கிறது தான். இதெல்லாம் நான் சொன்னபடி இந்த மாதிரி குளிச்சிங்க அப்படின்னா தேக தரித்திரம் விலகும். நிறைய மெத்தட் இருக்குது தேக தரித்திரம். இதுதான் எளிமையானது, ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற பொருள். இதை மாதிரி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 27 நாளோ இல்லை ஒரு 30 நாளோ அல்லது 36 நாளோ இல்லை ஒரு மண்டலம் கூட செய்தால் உங்களுடைய தேக தரித்திரங்கள்லாம் விலகி உங்களுடைய முகப்பொழிவுகள் ஏற்படும். தேக தரித்திரங்கள் மொத்தமாக போயிடும். தேக அனுக்கிரக ஐஸ்வர்யம் கிடைச்சிடும். இதை நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.